வெல்கம் பேக் டு கிளாஸ் டிஷஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு இருக்கிற ஒரு புளியை ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அந்த புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு 5-10 நிமிஷம் இந்த புளி ஊறினா தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து புளி ஜூஸ் வந்து கிடைக்கும். அதனால் வந்து இது வந்து நல்லா ஊற வச்சு நம்ம நல்லா வந்து கையாலே பிசைஞ்சு புளி தண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நம்ம கையிலே வந்து வடிகட்டிக்கலாம். இப்போது இந்த புளி தண்ணி வந்து 2-3 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது புளி தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் புளி தண்ணி வந்து எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஸோ நான் இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் வேணால் இன்னும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் தூள் நம்ம வதக்கும் போது போட போகிறதில்ல, இப்போ இதில் போடுற மஞ்சள் தூள் மட்டும்தான். அடுத்தது இது கூட வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, சரியா இருக்கும். அடுத்தது இது கூட கல்லுப்பு, பாதி உப்பு நான் இப்போ சேர்த்துக்கிறேன், மீதி நம்ம வந்து வதக்கும் போது சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக. அடுத்தது ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அந்த மேலே இருக்கிற ஒன்று கருப்பு ஸ்பாட்டை அதை வந்து எடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து இப்போது அந்த புளி தண்ணி கூடயே வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். புளி தண்ணி கூடயே நல்லா வந்து பிசைஞ்சிட்டு இந்த தக்காளியோட சக்கை இருக்கும் இல்லையா, அதாவது இந்த தக்காளியோட ஜூஸ் ஃபுல்லாக அந்த புளி தண்ணியில் இறங்கிட்டு அந்த தக்காளியோட மேல் தோல் மட்டும் கொஞ்சமாக இருக்கும், அந்த சக்கையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து வெங்காயம்லாம் வதக்கும் இல்லை காரக்குழம்புக்கு, அந்த டைமில் இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி காரக்குழம்பு செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு பொறுமையாக காமிக்கிறதுனால ரொம்ப லேட்டாக பண்ணுற மாதிரி தெரியும், பட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி வந்து நீங்கள் குழம்பு செய்யும்போது. இப்போ இதை புழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து குழம்பு கூட்டி வச்சது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து வந்து குழம்பு வந்து தாளிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு வாணல் சூடு பண்ணிவிட்டு அதில் 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும். உங்ககிட்ட வந்து தாளிப்பு வடகம் இருந்துச்சுன்னா தாளிப்பு வடகம் வந்து சேர்த்துக்கோங்க. தாளிப்பு வடகம் இல்லைனாக்கா இப்போது இந்த மாதிரி கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் இந்த 3த்தையும் வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்டையும் வந்து தாளிப்பு வடகம் வந்து இப்போ இல்லை, அதனால் வந்து நான் இதை சேர்த்துக்கிறேன். தாளிப்பு வடகம் சேர்த்திங்கன்னா அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போது இந்த 3 பொருளும் வந்து நல்லா வந்து எண்ணெயில் பொரியணும். அடுத்தது இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். காரக்குழம்பாக இருந்தாலும் மீன் குழம்பாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசு பெருசாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது பூண்டு. வெங்காயமும் பூண்டும் காரக்குழம்புக்கு ரொம்ப முக்கியம். வெங்காயம் கம்மியாக சேர்த்துக்கணும், பூண்டு நிறைய சேர்த்துக்கணும். பூண்டு வந்து ஜஸ்ட் 1 வாட்டி மட்டும் அந்த நம்ம வீட்டில் பூண்டு தட்டுற கல் வச்சுருப்போம்ல அதில் 1 வாட்டி மட்டும் தட்டி போட்டுக்கோங்க. முழுசு முழுசாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்காது, அதனால தான் இப்போது இது எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்க சமயத்தில் இது கூட வந்து நம்ம வெங்காயம் இன்னும் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி குழம்பு கூட்டும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நடுவில் தேவைன்றப்ப நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து நான் இந்த மாதிரி நீள நேரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து அந்த சின்ன சின்ன கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா அதை நாலாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி பிடிக்கும்ன்றவங்க அப்படி சேர்த்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது முருங்கைக்காய். முருங்கைக்காயில் வந்து நான் பாதி வந்து இப்போ சேர்த்துக்க போகிறேன், இன்னும் பாதி வந்து குழம்பு கொதிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா அதோட வாசனை வந்து நல்லாயிருக்கும், காரக்குழம்பு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ இதை எண்ணெய் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ கத்திரிக்காய் தூள் வந்து இந்த மாதிரி வந்து கலர் மாறினதுக்கப்புறமா இது கூட நம்ம கருவேப்பிலை இலையை வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் 1 கொத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை இலை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுத்து இது கூட நம்ம அங்கே புழிஞ்சு எடுத்து வச்சோம்ல தக்காளியோட தோல், அதை வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்துட்டு இப்போ இது யாராவது திரும்ப 1 வாட்டி வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம குழம்பு கூட்டி வச்சுருந்தோம்ல அதை இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போது அது நல்லா 1 வாட்டி கலந்து விட்டுட்டு
இது கூட வந்து ஊற்றிக்கலாம். நம்ம சரியாக கலக்கலை அப்படின்னாக்கா அது மிளகாய்த்தூள்லாம் அடியே நின்றுடும். அதனால் வந்து நல்லா கலக்கிட்டு இது கூட ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடணும். அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. இப்போது இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி எல்லாமே ஊற்றிட்டோம். அதில் இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் மட்டும் ஊட்டிகிட்ருக்கு. அதில் லைட்டாக வந்து நான் தண்ணி ஊற்றி அலசிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ வந்து இது வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சா தான் அதில் இருக்க அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும். அதனால் வந்து அது வரைக்கும் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம குழம்பு வந்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கு. இது கொதிச்சு ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம மீதி பாதி வச்சுருந்தோம்ல முருங்கைக்காய், அதையும் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட வந்து இன்னொரு கொத்து கருவேப்பிலை இலை. இது எல்லாமே வந்து நம்ம குழம்போட வாசனையை வந்து இன்னும் அதிகமாக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பாதி கொதிக்கும் போது சேர்க்குறோம். அடுத்தது 2 பச்சை மிளகாய். இந்த 3 பொருளுமே வந்து உங்கள் காரக்குழம்புக்கு ரொம்ப வந்து வாசனையை வந்து அதிகமாக்கும். அதனால தான் இதை 3 வந்து நம்ம நடுவில் வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி வந்து குழம்ப நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு திரும்ப வந்து மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். திரும்ப வந்து அதே மாதிரியே வந்து மூடி போட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது திரும்ப வந்து இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சதுக்கப்புறமா இது கூட நான் வந்து மாங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். மாங்காய் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே அந்த வெள்ளை கலர் ஹார்டான தோல் இருக்கும்ல, அதோடையே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மாங்காய் வந்து குழம்புல வந்து கரையாமல் இருக்கும். அதுக்காக மாங்காய் வந்து சேர்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி குழம்பு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு இப்போ திரும்ப வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வந்து நல்லா வந்து கொதிக்கணும். குழம்பு நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு இப்போது மாங்காய் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது. நான் எந்த அளவுக்கு வேகணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் இருக்குல்ல, அந்த தோலுக்கும் அந்த மேலே இருக்க அந்த ஹார்டான தோல் இருக்குல்ல, அதுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு லேயர் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா மாங்காய் வந்து உங்களுக்கு கரையாது குழம்புல. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு பாதி வெந்து ஒரு பாதி வேகாமல் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குழம்பு வந்து இட்லி தோசை ரைஸ்னு எல்லாத்துக்கூடமே வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாஸ் டெலிஷியஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.